வணக்கம் நேயர்களே, இன்றைய ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் அலங்கரிக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஒரு கோச், ஒரு ட்ரெயினி. வணக்கம் சதாம். வணக்கம் சதாம் ஹுசைன். வணக்கம். வணக்கம் சிஜுகுமார் கோச். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் உங்களுடைய அட்டையர் பார்த்தாவே தெரியுது, சதாம் ஹுசைன் ஏதோ ஒரு ஃபைட்டர் மாதிரி உட்காந்துருக்கார். கோச், உங்களும் நீங்களும் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த கிரவுண்டு நினைக்கிறேன். சரி சதாம் ஹுசைன், நீங்கள் என்ன கேம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? டேக்வாண்டோ. டேக்வாண்டோ. டேக்வாண்டோனா என்ன? புதுசாக இருக்குது பேர். கராத்தே கேள்விப்பட்டிருக்கோம், குங்ஃபு கேள்விப்பட்டிருக்கோம், அப்புறம் நம்ம லோக்கல் களரி, சிலம்பாட்டம், கும்பாட்டம், இந்த மாதிரி நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ், தற்காப்பு கலைகள். டேக்வாண்டோங்கிறது கொஞ்சம் நியூ, புதுசாக ஒரு புது பேராக தெரியுது. சொல்லுங்கள் கோச், நீங்கள் அதை பற்றி. டேக்வாண்டோன்றது வந்து இந்தியாவில் ஒலிம்பிக்ஸில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறது 2000ல். 2000ல் தான் ஒலிம்பிக்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வந்திருக்காங்க, அதனால் அது ஒரு நியூ கேமாக தெரியும். ஆனால் கொரியாவில், மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 88லேருந்தே நல்லா எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கேம் அப்படின்னு 88ல் வந்துருச்சுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் 2000ல் வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொரியன்ஸோட மார்ஷல் ஆர்ட்ஸ், மெயினாக கொரியன் ஆர்மியோட மெயின் கேம். ஓகே. ஸோ அவங்களோட நேஷ்னல் கேம்ஸ் இது. ஓ, கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களுடைய டிஃபென்ஸுக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. எஸ், அதை வந்து அவங்க தேசிய விளையாட்டாகவும் எழுதுறாங்க. ஆமாங்க. சரி, இப்போது சதாம், நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சதாம்? இப்போது காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, வெரி குட். இப்போ நீங்கள் எந்த வயசில் இந்த டைக்கொண்டோ இந்த கேமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? 8th ஸ்டார்டிங் 8th ஸ்டாண்டர்ட். ஒரு 14 வயசில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நீங்கள் இந்த டைக்கொண்டோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே கோச், எப்படி இவரை ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாரும் வந்து டைக்கோண்டோ வந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்குங்க. இதே மார்ஷல் ஆர்ட்ஸு மற்ற கேம்ஸ் எல்லாம் கிடைக்காதது கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நம்மளோட டைக்கோண்டோ வந்து ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்காக நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த காலத்தில் இருக்கிற லதா மேடம், கமிஷனர், அவங்கெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேம் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ஜூடோ, டைக்வாண்டோ, சிலம்பம். அந்த டைமில் அந்த பசங்களை சூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பாய்ஸ் ஹைஸ்கூலில் தான் செலெக்ஷன் நடந்தது கோயம்புத்தூரில். அந்த டைமில் சதாம் ஹுசைன் வந்து அங்கே வந்து நின்றுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுற அந்த கேம் வந்து சிலம்பம்னா கை யூஸ் பண்ணணும் கட்டாயம், ஜூடோனாலும் கை யூஸ் பண்ணணும், டைக்வாண்டோனா கை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த டைக்வாண்டோ அப்படின்னாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் யாருக்குமே தெரியாது. நாங்கள் போய் வெறும் டைக்வாண்டோ வாங்க அப்படின்னாங்கன்னா சதாம் ஹுசைன் கூட வரல, ஏன்னா தெரியாது. இப்போ கராட்டே அப்படின்னாங்கன்னா எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க. ஓரளவுக்கு சினிமாலேயும் பாப்புலர் பண்ணியிருக்காங்க, டைக்வாண்டோ இல்லை. ஸோ அதனால நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தோம். அதில் நம்மளோட பசங்க, சீனியர் பசங்க எல்லாரும் பண்ணுறது பார்த்துட்டு சதாமுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் பார்க்குறேன் சதாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒரு இளைஞர். ஆமாம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க டைக்வாண்டோங்கிறது காலை தான் அதிகம் பயன்படுத்தணும், இப்போ கரத்தைன்னா கை பயன்படுத்தணும், சிலம்பம் கையில் பயன்படுத்தணும். இப்போ இது வந்து காலை மட்டும் பிரத்யேகமாக பயன்படுத்தி சண்டை போடக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொன்னீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டைக்வாண்டோ கையும் யூஸ் பண்ணுவாங்க, காலும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார் மெத்தடில் இருக்கும், எல்லாம் ஆட்டோமேட்டிக். இந்தியாவில் வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு பிரபலப்படுத்தலை இன்னும், ஏன்னா அந்த கிட்டெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு செட்டு கிட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs பக்கம் வரும். ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் வந்து மேனுவலாக நடந்துகிட்ருக்கோம். இந்தியாவில் சதாம் ஹுசைனை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா 2020ல் தான் வந்து பேரா ஒலிம்பிக்ஸே வந்து இந்தியாவில் வந்து பிரபலம் ஆகுதுங்க. டைக்வாண்டோ அதுலேருந்து தான் டைக்வாண்டோ வந்து பேரா ஒலிம்பிக்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1-2 வருஷம் தான் அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற அவரோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு நார்மல் கேட்டகரியில். ஓ, நான் அவரை வந்து சூஸ் பண்ணது நார்மல் கேட்டகரிக்கு, பிகாஸ் அவரோட ஹைட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே. லெக்கோட லெங்க்த்தும் நல்லா இருந்தது, அதனால நான் சூஸ் பண்ணோம். நான் ஏம் பண்ணுற மாதிரியே எஸ்ஜிஎஃப்ஐயில் நான் ஏம் பண்ணது கோல்டு மெடல். ஓகே. ஆனால் அவர் எஸ்ஜிஎஃப்ல சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணாங்க. வெரி குட். அங்கேருந்து போகிற அந்த அதிலிருந்து போகிற ஒவ்வொரு கட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, அங்கேருந்து டைரெக்டாக நம்ம சென்டருக்கு வருவாங்க. சென்ட்ரல்லேருந்து 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயந்தரம் நைட்டு 10 மணி வரைக்கும் சென்ட்ரலே தான் இருப்பாங்க. சில டைமில் சென்ட்ரல்லே தூங்குவாங்க,
தூங்கி அடுத்த நாள் காலையில் அங்கேயே குளிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூல் போவாங்க. ஸோ ஒரு அனதர் ப்ரூஸ்லி இன் மேக்கிங் சொல்லிக்கலாம் சார். ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், ஸ்லாகிங்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட ஸ்லாகிங், எஸ் சார், அதையே வெறியா செய்யணும். சொல்லுங்க சதாம், நீங்கள் உங்கள் மாஸ்டர், ஐ மீன் உங்கள் கோச் ஸ்கூலுக்கு வந்த அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த டே, நீங்கள் ஏற்கனவே கரத்தை பழகணும்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் உங்களுக்கு அந்த தயக்கம், அந்த டைகோண்டோ பற்றி என்ன தயக்கம் இருந்துச்சு, ஏன் நீங்கள் வெளியில் வரல, அப்புறம் கோச் உங்களை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும்னு சொன்னார், ஏன் அது? அதாவது நான் ஃபஸ்ட் மெட்ரிகுலேஷன் இருக்கும்போது அங்கேயே இருந்து, அது நமக்கு டெய்லியும் அவங்க வீக்லி கிளாஸ் இருக்கும், அப்படி அந்த இதில் போனது. அப்புறம் இந்த ஸ்கூல் மாறினோன்னே வேறு எதுக்கும் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி எயித்தில் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சோன்னே, அப்போது நான் ஆல்ரெடி பண்ணது எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு, ஏன்னா கால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்போ அதனால எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். சரி, இப்போ அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, நான் டைகோண்டோ பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே? அம்மா அப்பா சந்தோஷம் தான் பட்டாங்க. சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, இப்போ கிட்டுன்னு சொல்கிறாரு, அந்த கிட்டு யூஸ் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லி, என்ன ரேட் வருது சொன்னீங்க கோச்? அது 4 lakhs வருது. 4 lakhs வருது. ஆக்சுவலாக அந்த கிட்டுனா என்ன, அது என்ன? பிஎஸ்எஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ஸ்கோரிங் வந்து சென்சார் இருக்கும், கால்லையும் சென்சார். புரியுது புரியுது, எங்கெங்கே டச் ஆகுதோ ஸ்கோர் ரீட் ஆகுங்க. ஆ எஸ், ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க வந்து அதர்வைஸ் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இதிலெல்லாம் போனோன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே வந்து அந்த பெர்ஃபெக்ஷன் வரும். ஆ, எப்படி ஸ்கோர் ஆகும் அப்படின்றது தெரியும். இது வந்து இப்போ பொதுவாக பாக்ஸிங்கில் சொல்லுவாங்கல்ல, பாக்ஸிங்கில் வந்து 3-4 ரெஃபரிஸ் இருப்பாங்க, அவங்க பாயிண்ட்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அது அந்த மாதிரி தான் சார், இதுவும் அது மேனுவல் பண்ணும்போது 3 கார்னர் ரெஃபரிஸ், நம்ம 3 பேர்னா 3 பேரில் பெஸ்ட் ஏதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இது எப்படின்னா அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, ஸ்கோர் போர்டு எல்லாமே இருக்கும். ஆப்போனன்ட் நம்ம எங்கே டச் பண்றாங்களோ, நம்ம ஆப்போனன்ட் எங்கே டச் பண்றோமோ அதுதான் ஸ்கோரிங் நம்ம. அது ஸ்கோரிங் வந்துரும் ஆட்டோமேட்டிக்காக. சென்சார்ஸ் இருக்கும், சென்சார்ஸ் இன்பில்ட்டான ஒரு கிட் கார்டு இருக்கும். ஓகே, ஆமா சார், இதில் அட்வான்ஸ் கிக் அடிச்சா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வர்றதுக்கு மட்டும்தான் இப்போ வந்து அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓஹோ, இப்போது அட்வான்ஸாக கிக் அடிச்சுட்டு ஃபேஸில் படிச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ் வரும், நார்மல் அடிச்சா 3 பாயிண்ட்ஸ். அந்த 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறது மட்டும்தான் வந்து இப்போ அஃபிஷியல்ஸோட டியூட்டி. அதாவது இந்த 100 மீட்டர்ஸ் டேஷில் ஃபோட்டோ ஃபினிஷ் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷனுக்காக இது சென்சார் கிட். ஓகே, 100th of a second, 1000th of a second, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சார். ஓகே, இப்போ நம்ம சதாமுக்கு அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இல்லைங்க. நாங்கள் வந்து மேனுவலில் தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். இவருக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு தான் அந்த 2017-19 வந்து அவர் வந்து சாயில சேர்த்தி விட்டோம். ஓகே, எதுக்காகனா சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. சாய் சென்டர், சாய் சென்டர், எல்லா சாய் சென்டர்லேயும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குங்க, எல்லா சாய் சென்டர்லேயும் இருக்குங்க. ஓகே, அப்போது இவங்க அங்கே போனா தான் அவங்களால வந்து அது. இவர் எந்த சாய் சென்டர் போனார்? கேரளாலிங்க. ஓகே, எல்என்சிபி, அங்கே வந்து பாலு சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த அட்வான்டேஜ் இவர் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் சாய் சென்டர் அட்மிட் பண்ணி விட்டோம். ஆமாம் சார். ஓகே, எப்படி இருந்துச்சு சார் உங்கள் சாய் சென்டரில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லாச்சு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ரெஜிம் என்ன சாய் சென்டரில்? இப்போ வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க, கிளாஸ் முடிச்சோடனே கிரவுண்டு, சார் சொன்ன மாதிரி கிரவுண்டுக்கு போகிறீங்க. கிரவுண்டு கிடையாது ஆக்சுவலாக, அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர் கிரவுண்டும் இருக்கும் சார், ட்ரைனிங் ட்ரைனிங் சென்டர் இருக்குது. பட் சாய்ங்கிறது வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு ஆல் அண்டர் ஒன் ரூஃப். அது போனால் எப்படி இருந்துச்சு? ஒரு பிரமிப்பாக இருந்துச்சா, சாய்க்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி அங்கே இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து பெனிஃபிட் என்ன, மெயினாக அங்கே ட்ராவல், இங்கேனா 1 hour 2 hour டெய்லி 4 hour ட்ராவல் பண்ணோம். அங்கே அது இல்லை, பக்கத்துலே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலே 6 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகிடலாம். அசம்பிள் ஆனே அசம்பிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே ட்ரைனிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ணோடனே 2 hours, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு. நமக்கு வந்து அங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அது வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் ஸ்போர்ட்ஸுக்கு. ஓகே, அங்கே முக்கால்வாசி நம்ம ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்க தான், ஹாஸ்டலுக்கு தான் படிக்கும், சாய் சென்டரில் இருக்க பசங்க தான் அங்கே படிப்பாங்க. சரி, மற்றபடி நமக்கு டைமிங்கு சீக்கிரமாக விட்ருவாங்க, 3:30 விட்ருவாங்க, நமக்கு 4:30 இங்கே ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக இருக்கவங்களும் 4:30 தான் ஸ்கூலே விடும். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணித்தினாங்க. அப்போ 4:00 to 7:30 முடிஞ்சிடும், ஆனால் இங்கேனா லேட் நைட் ஆகும், வீட்டுக்கு போக 11 மணிக்கு தூங்கிருக்காகும். பின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே கிளம்பி வரணும், இப்போ சரி வரணும், அந்த கஷ்டமெல்லாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்போர்ட்ஸ் பார்க்கு காம்படிஷன் கலந்துக்கலாம், அவங்க ஃபண்ட் வந்து டிஏடி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பேராவோடது கிடையாது,
அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இயரில் அப்போ தான் சீனியர் ஆகிற பேராக்குள்ள வரேன். அங்கேருந்து பாலு சார் தான் என்னை அனுப்பி விட்டார் நேஷனல் மீட்டுக்கெல்லாம். அங்கேயும் கோல்டு அடித்தேன். ஆனால் அங்கேருந்து போகிறக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு 1.5 lakh கேட்டாங்க. 1.5 lakh கேட்டாங்க செலவு. ம், செலவு ஓன் செலவு தான் பண்ணும். ஏன்னா பேரா ஆகிறது நார்மலுக்கே பேரால் எந்த லெவல் போகிறதுக்கு அது அது வந்து G4 டோர்னமெண்ட்டு ஏசியன் சாம்பியன்ஷிப் ஜார்டனில் 2018 அந்த டைம். அப்போது இந்த மாதிரி சாயில் கேட்டப்போ பேராக்கி கிடையாது அந்த மாதிரி சொன்னால இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பாவோட பென்ஷனில் தான் போனது. போய் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபண்டிங்கெல்லாம் பண்ணோம். 20,000 ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்படியெல்லாம் கிடச்சி அப்போ போயிட்டு வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டோம். அதாவது ஜோர்டானில் ஜோர்டான் நாட்டில் அமானில் நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அது வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் டாப் லெவல் இல்லை சார், அது டாப் கிடையாது. இப்போ போயிட்டு வந்தது தான் G14 சொல்லிட்டு ஒரு மேட்ச் இருக்கும். ஓகே, அதுதான் டாப் லெவல். அது முடிஞ்சதுன்னா அடுத்த ஒலிம்பிக்ஸ். ஓ, G2 G4 குவாலிஃபைங் லெவல் வரைக்கும் போயிருக்காரு. சதாம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஆயிருக்காங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டெஸ்ட் மேட்சும் ஆடியிருக்காங்க. டோக்கியோவில் வந்து டெஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் ஆடியிருக்காங்க. வெரி குட். மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஒன்று இருக்கும், அதுக்கு தான் எங்களால் போக முடியலை. அதில் வந்திருந்ததுன்னா ரேங்கிங்குள்ளே போய் ஒலிம்பிக்ஸ் போய் 2024 ஒலிம்பிக்ஸ் போயிருக்கலாம். இல்ல, ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக நாங்கள் போகிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். வெரி குட். 2024 ஒலிம்பிக்ஸில் பாரிஸில் வெற்றி பெறணும், ஸ்பான்சர்ஸ் நிறைய கிடைக்கணும். சதாம் சொல்லுங்க, இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல அருமையான அட்மாஸ்பியர் கிடைச்சிது சாய் சென்டரில். எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப், சாப்பாடு, ஒர்க் அவுட்டு, ஸ்கூல் பக்கத்துலேயே நல்ல ரெஸ்ட்டு, ப்ளஸ் நிறைய அத்லீட்ஸ் இருந்திருப்பாங்க கூட. ஆமாம், அதுவும் ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல கண்டிப்பாக ஃபீட் இருக்குன்னு நினைச்சிருக்கேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு சாய் சென்டரில்? அங்கே எப்படி சொல்கிறதுன்னா, அங்கே ஃபுட்டு ஒரு ஷெட்யூல், 5 நேரம் சாப்பாடு அங்கே. ஓ, 5 நேரம் சாப்பாடா? வெரி குட். சந்தோஷம், ஒரு சிரிப்பு பாருங்கள் பையன் முகத்தில். வெரி குட். காலையில் ட்ரைனிங் போகிறக்கு முன்னாடி அங்கே ஸ்போர்ட்ஸு எல்லாமே நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. நியூட்ரிஷியஸ் ஃபுட். வெரி குட். அப் அண்ட் டவுன் எல்லாமே அவங்க. அதாவது 5 நேரம் ஷெட்யூல் சொல்லுங்களேன், ஆசையாக இருக்குது கேட்குறதுக்கு. காலையில் ட்ரைனிங் போகும் ஸ்போர்ட்ஸ் பழம் கற்றுக்குவாங்க. அப்புறம் முடிஞ்சு வந்தோடனே ப்ரெட்டு, ஜாமு, பட்டரு, பழம், அப்புறம் மில்க் 1/2 லிட்ரு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு, சாப்பாடு ஃபிஷ்ஷு தான் இருக்கும். வெரி குட். ஃபிஷ்ஷு இல்லை ஃபிஷ் ஃப்ரை இல்லை ப்ரோட்டீன். ஆமாம். சண்டே ஈவினிங் மட்டும்தான், சண்டே ஆஃப்டர்நூன் மட்டும்தான் வெஜ்ஜு, மற்றபடி நான்வெஜ் தான். அதே மாதிரி ஈவினிங் எல்லா நாளும் சிக்கன், ஒரு 2 டேஸ் மட்டன் இருக்கும். ஓகே. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்கூல் முட்டை வந்தோடனே டீ, அதுக்கப்புறம் இந்த காடை முட்டை சின்னது, அது பிஸ்கெட்டு அந்த மாதிரி. சாப்பாட்டுக்கு குறையில்லை, ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டும் குறையில்லை, ஒர்க் அவுட் எல்லாம் பேர்ன் அவுட் ஆயிரும். ஆமாம். கோச்சஸ் எப்படி? கோச் சூப்பர் கோச்சஸ் அங்கே, எல்லாம் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் அங்கே. வெரி குட். பாலா மேடம், பாலா மேடம், பாலா சார், கண்ணன் பாலா, இவங்கெல்லாம் சாய் சென்டரில் இருக்க கோச்சஸ். ஆ, ஆமாம். ஓகே. இப்போ சாய் சென்டரில் நீங்கள் எந்த வருஷம் இருந்தீங்க? 17-18. அதுக்கப்புறம் தான் அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் போனது. ஆமாம். இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் போனதுக்கப்புறம் G14 போனீங்க. இப்போ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பேஸ் வந்து உங்கள் கோச் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி விட்டார். நீங்கள் அங்கே போய் சாய் சென்டரில் நல்லா ஹோல்டப் ஆகி வந்துட்டீங்க. சாய் சென்டர் ஒரு மெயின்ஸ், ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கேரியரில் சாய் சென்டர் முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். சரிங்க கோச், இப்போது நீங்கள் சொன்னீங்க சதாம் ஹுசைனை கண்டுபிடிச்சிங்க, கேச்சிங், அதாவது சொல்லுவாங்க கேட்ச் தம் யங் அப்படிம்பாங்க ஸ்போர்ட்ஸில் பொதுவாகவே. கேட்ச் தம் யங்னு ஒரு ஸ்கீமே இருந்துச்சு சின்ன பசங்களை, கரெக்டான டேலண்ட். இப்போது பொதுவாக ஒரு ஸ்பின்டர் பார்க்கணுன்னா நல்ல உடல் கட்டு இருக்கணும், சின்ன ஸ்லெண்டர் ஹிப் இருக்கும், அந்த காஃப் மசில், அந்த பட் மசில், இதெல்லாம் இருந்தால் ஒரு பான் ஸ்பிரிண்டர். அவங்களுக்கு கரெக்டாக லைட்டாக பட்டம் தீட்டினா போதும், அவங்க நேச்சுரல் ஸ்பிரிண்டர்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு லேங்கியான பசங்களை பார்த்து பிடிச்சி எடுத்து அவங்க பார்த்தா ஒரு மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ், கண்டிப்பாக கொஞ்சம் கால் நீளமாக இருக்கவங்களாம் ஹர்லர்ஸோ ஜம்பர்ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் சாதாரண என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் பார்த்தீங்க, ஃபிசிக்கல் குவாலிட்டிஸ் ஒரு ஃபைட்டராக இருக்க முடியும்? அப்போது அவங்க அவங்களோட லெக்கு தான் நான் மெயினாக பார்த்தது. லெக்கு, அப்பர் பாடியில் வந்து பிளாக் பண்ணக்கூடிய தகுந்த மாதிரி கை இருந்தது. ஏன்னா அஃபென்ஸ் பிளாக் பண்ணுற அளவுக்கு
இருக்கு, கை இருக்கு, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமா, கை சுத்தமா இல்ல அப்படின்னாங்கன்னா தான் நம்ம கிக் அடிக்கும் போது இந்த கையோட யூஸ் வந்து கிக் அடிக்கும் போது ஸ்பீடு குறைச்சி விட்டுரும். கை ஓரளவுக்கு இருக்குன்னா ஸ்பீடு வந்துடும். இன்னைக்கு சதாம் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நார்மல் பசங்க கூட ஓடணும் அப்படின்னாங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார். ஓ, வெரி குட். இவரோட ஃபாஸ்டாக ஓடுறவங்க இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக இவர் வந்து ஈடுபடுவாங்க. கிக் அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வீக்காக இருந்தால் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை சார், நிறைய டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஸ்ட்ராங்காக. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறப்ப கூட பார்த்துருக்கேன், ஒரு கை இல்லை, அந்த பையன் துண்டு மட்டும் போத்திக்கிட்டு எங்கள் கூட ஈக்குவலாக 100 மீட்டர்ஸ் ஓடுவாங்க. அந்த அளவுக்கு அது மன வலிமையும் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மன வலிமையை சதாம்கிட்ட நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி? ரொம்ப ஜாஸ்தி சார். மெயினாக நாங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா எங்களோட இன்டோர் கிளாஸ் இருக்கும், அது வரைக்கும் அவர் வந்து அவுட்டோரில் தான் வந்துட்டு இருந்தது. சரி. அதுக்கப்புறம் நாங்கள் இன்டோர் ஆரம்பித்து மேட்டெல்லாம் போட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த கிளாஸில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு கிளாஸ் நடக்கும். ஓகே. 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். பெரியவங்கன்னா ஒரு 10th மேலே ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி கிளாஸ் நடக்கும். இவர் 4 மணிக்கே வந்துடுவார், ஏன்னா ஸ்கூல் வந்து 4 மணிக்கு முடிச்சுன்னா 4:30 கிளாஸ்க்கு வந்துடுவாங்க. அப்புறம் அவருக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு கிக்கு வச்சுருப்பேன். ஓகே. இந்த கிக் அடித்தா பாயிண்ட்ஸ் அதிகமாகவும் இருக்கும், கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டுமே அவர் ஒரு 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த 2 hours மார்னிங் டைம் கிடைச்சாலும் சொல்லுவாங்க. அதாவது ஒரே கிக்கு 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணவங்கள தான் பயப்படணும், 1000 கிக்கு ஒவ்வொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணவங்கள பார்த்தா பயப்பட வேண்டியதில்லை. அது ஏதோ ஒரு ப்ரூஸ்லியோட இதில் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு மெடல் அடிக்கிறதுக்கும் காரணம் அந்த கிக்கு தான். ஓ, வெளியூரில் போய் நீங்கள் தான் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி? ஆமாம். ஏன்னா கிக் அடிக்கும் போது நம்ம உடம்பு திரும்பும். நார்மலாக கிக் அடித்தோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அடிக்கிறவங்க ஈஸியாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. பேக் கிக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு திரும்பும், லெக்கோட லென்த்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் திரும்பும் போது. அப்போ அவங்கள நார்மலாக நின்று பார்த்து அடிக்கும் போது ரீச் ஆகாது, இவங்களோட கிக் ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒரு கிக் தான் அவங்களுக்கு. இப்போ ஆப்போனன்ட்டுக்கு தெரியும் இல்ல? கண்டிப்பா தெரியும். தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்கன்னா இவருக்கு ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருந்தது. கரெக்ட். லோயர் பாடியோட ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போ அவங்க கிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அடிச்சுட்டு வந்துடுவார். ஸ்பீடு ஜாஸ்தி. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாங்கன்னா அவருக்கு வெயிட் வந்து கம்மியாக இருந்தது. ஓகே. இவர் சீனியர் வந்த உடனே 48 கிலோவாக என்னமோ தான் இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியும் பாரா ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து 58 கிலோ. ஒரு வருஷம் நம்ம கிளாஸ்ல இருந்து கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு நம்ம சொல்லத்தான் முடியும். ரெகுலரா நான் வந்து வாங்கி போறதுக்கு முன்னாடி என்னதான் சாப்பிட்டுட்டு அவர் மேக்சிமம் வந்தது 52 கிலோ வந்தாங்க. அப்போ அவங்க வீட்லயே ரொம்ப சிரமப்படுறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க வீட்டுல பேசிட்டு நீங்க வந்து சாய்க்கு அனுப்பி விட்டுருங்க, ஃபுட்ல இருந்து எல்லாமே அங்கே போனால் கிடைக்கும். இப்போ வந்து அவர் கரெக்டாக குவாலிஃபைடு, அந்த ஒரு 58 கிலோன்னு 58 கிலோ இருக்காங்க, 60 கிலோ இருக்கார். இப்போ சாய் போய் வெயிட் கெயின் ஆயிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் கெயினும் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஓகே. இல்லை அங்கே கோச் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து என்னை கேட்டால் ஒரு சில கோச்சஸ் மட்டும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருப்பாங்க, அந்த ஒரு டெடிக்கேஷன் அப்படின்றது இருக்கும். அந்த டெடிக்கேஷன் வந்து இந்தியாவிலே ஒரு 4-5 கோச், ஒரு 10 கோச் இருப்பாங்க. மெயினாக சொல்லணும், எல்லாத்துக்குமே ஒரு தலைவரான ஒரு கோச் இருக்கார். பெங்களூரில் கௌதம் சார் சொல்லிட்டு சாயில் ஒரு கோச் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோண்டோக்காகவே பிறந்த மாதிரியே இருப்பார். என்ன டவுட் எப்போ கேட்டாலும் கிளியராக பண்ணுவோம். ஒரு என்சைக்ளோபீடியா பயங்கரமாக இருப்பாங்க அவங்களாம். எங்களுக்கு வந்து ரொம்ப அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. அப்போ நீங்கள்லாம் ஏக்லைவன்ஸ்? எஸ். அவர் துரோணாச்சாரியா இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் மெயினாக வந்து என்னோட மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், மாஸ்டர் லீன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கார், கொரியன் மாஸ்டர். அவர் தான் வந்து என்கிட்ட வந்து டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்த்தி விட்டார். நல்ல ஆசிரியர் அந்த மாதிரி. அவருக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து நீங்கள் சொல்ல எனக்கு ஞாபகம் வருது, நம்ம கோல்டன் கேர்ள் ஆஃப் இந்தியா பிடி உஷா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு சின்ன பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி டாப் லெவல் அவங்க ஒலிம்பிக்ஸ் போகிற வரைக்கும் அவங்களுக்கு கோச்ச அந்த நம்பியார் சார். எஸ் சார். அந்த மாதிரி சதாம்க்கு நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது நம்ம லெவலில் என்ன பண்ண முடியும் பண்ணலாம், அதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ அதை காமிச்சு கொடுக்கலாம். எஸ் சார். ஓகே. சரிங்க கோச், இப்போ நீங்கள் ஒரு டைக்வாண்டோ கோச், நீங்கள் எப்படி இந்த டிசிப்ளினை செலக்ட் பண்ணீங்க? எவ்வளோ வருஷமாக நீங்கள் கோச்சாக இருக்கீங்க இதில்? நான் வந்து ஒரு 2004 சார். சரிங்க. கோயம்புத்தூரில் ஒரு மேட்ச் நடக்குது. ஓகே. அந்த மேட்ச்சை நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டு ஃபஸ்ட் டைம் டைக்வாண்டோ மேட்ச் கோயம்புத்தூரில் நடக்குது. ஆமாம், நடக்குது. அந்த மேட்ச் போய் பார்த்தோங்க.
அதுக்கு முன்னாடி நான் வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கராட்டே கலரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே சின்ன வயசு நாட்டை இருந்திருக்கு இருந்திருக்கு. ஓகே, மார்ஷியல் ஆர்ட்ஸில் உங்களுக்கு அனுபவம் இருக்கு இருக்குங்க. அப்போ அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளஸ் ஊரில் அந்த டைமில் நான் டென்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். நான் கோயம்புத்தூர் வந்து எங்கள் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு பசங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு தெரியாது டேக்கோண்டா என்னென்னு. ரெண்டு சின்ன பசங்க போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சி நான் கேட்டேன். நான் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி டேக்கோண்டோ கிளாஸ் சார் அப்படின்னாங்க. ரெண்டு குட்டி ஃபைட்டர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆமாம், அந்த பசங்கிட்ட கேட்டோம் டேக்கோண்டோ கிளாஸ் அப்படி அது என்னடா அப்படின்னு கேட்டோம். நானும் நீங்கள் கேட்ட மாதிரி தான், அது என்னென்னு எங்களுக்கும் புரியல. கராத்தனை கேள்விப்பட்டு தானே டேக்கோண்டோ அப்படின்னாங்க. வாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் கொண்டு வந்து காமிச்சாங்க. அவங்க தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு டேக்கோண்டோவில் சேர்த்தி விடுறாங்க. என்னோடய அவங்க மூலியமாக தான் என்னோடய மாஸ்டர் பிரேம்குமார்னு சொல்லிட்டு அவர் என்ன மோல்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஃபைட்டிங்கில் எனக்கு குரு அப்படின்னாங்கன்னா ராஜகோபால்னு சொல்லிட்டு அவர் வந்து சேலத்தில் இருக்கார். இப்போ டிஎஸ்ஓவாக திருப்பூரில் இருக்காருங்க. ஓ, டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். ஆமாம், இப்போ டிஎஸ்ஓவாக இருக்கார். என்ஐஎஸ் முடிச்சுட்டு கோச், அது பயங்கரமான ஒரு கோச். அவர் தமிழ்நாட்டில் பெஸ்ட் கோச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, டைக்கோண்டோ கோச். டைக்கோண்டோ கோச் அவர் இப்போ டிஎஸ்ஓவாக இருக்கார். அவர் தான் என்ன ஃபைட்டிங்கில் மோல்ட் பண்ணி விட்டார். அப்புறம் மற்ற கோச் ராஜ் பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்கார். அவர் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷனு அப்புறம் அந்த பூம்சே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன மோல்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தது. எடுக்க ஆரம்பிக்க காரணம் என்னோடய மாஸ்டர் லீ மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர். ஓரளவுக்கு போதிய அனுபவம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக. ஓகே, கோச்சிங் ட்ரைனிங்க்கு வந்து கொரியா போயிருக்கோம். ஒரு 15 days வந்து அங்கே செலெக்ஷன் ஆகி கோச்சிங் ட்ரைனிங் போயிருக்கோம். ஓகே, இப்போ கூட 17th to 15th வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கொரியாவில் நடக்குதுங்க, அதுக்கு கூட செலக்ட் ஆகிருக்கோம் இப்போ. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் கற்று அந்த பசங்களுக்கு டிசெமினேட் பண்ணணும், கொடுக்கணும். சரி, அந்த யூனிஃபார்ம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாம் சார். இப்போ ஜூடோ ஒரு லோவர் கார்மெண்ட், மேலே ஒரு அப்பர் கார்மெண்ட்டுக்கு ஒரு பெல்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. கராத்தேக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன, இது என்ன வித்தியாசமாக இருந்துச்சு? இது என்ன இந்த யூனிஃபார்ம் எப்படி? கராட்டே யூனிஃபார்ம்னா ஒரு சைட்லேருந்து இப்படியே கிராஸ் பண்ணி வரும், ஓப்பனில் இருக்கும். இது வந்து பார்த்து நம்ம டிஷர்ட் வேர் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கராத்தே யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கும். ஃபுல் ஹேண்டு கராத்தேல பார்த்தீங்கன்னா காலில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். இதில் அந்த இதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக நம்ம நார்மல் ட்ராக் போட்ட மாதிரியே இருக்கும். ஓ, ஃபுல் சைஸில் யூனிஃபார்ம் இருந்தது. பெல்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. ரைட், பின்னாடி டேக்வோண்டோன்னு எழுதியிருந்தது. ஓ, அப்போ அந்த டேக்வோண்டோ என்ன அப்படின்னு தெரியறதுக்கு தான் அந்த குழந்தைக்கிட்ட கேட்டோம். அந்த டைமில் அவங்க சொன்னாங்க இது மாதிரி கராத்தே மாஸ்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. சரி சரி சரி, சதாம் நீங்கள் சொல்லுங்கள். கோச் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணாரா, நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணீங்களா? கோச் நீ அப்ரோச் கோச் தான் உங்களை பார்த்தேன். பையனை பார்த்தோன்னே ஒரு நல்ல ஃபைட்டராக வருவாப்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அப்ரோச் பண்ணியிருக்காரு. உங்கள் கோச் ட்ரெயினிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. சரி, அடுத்து ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்ன? உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா ஒரு 2013-14 ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல சதாம் ஹுசேன், டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. 16 பீக்கில் இருந்திருக்காப்புல. 17-18 வந்துங்கிறது ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். சாய் சென்டரில் ஒரு புடம் போட்ட தங்கம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 18-19 ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணி 2020 G14 காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் என்ன? சாதாரண ஒரு எய்ம் இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 8 ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு ஃபீல்டில், ஒரு ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? ஒலிம்பிக்ஸ் ஆடுறது தான், 2040 பாரிஸ் ஒலிம்பிக் போகிறது தான் என்னோடய எய்மே. ஓகே, அதுக்கு என்ன ஸ்டெப்னா இந்த வேர்ல்ட் ரேங்கிங் மேட்ச்சு அதெல்லாம் அட்டன், ஒரு வருஷத்தில் 2-3 மேட்ச் அட்டன் பண்ணால் நம்ம ரேங்கிங் ஜாஸ்தியாகும். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய லாரல்ஸ், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், இப்போ உங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க நீங்கள்? இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் 2nd year BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்ருக்கேன். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுங்கள், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ உங்களுடைய படிப்புக்கும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் எப்படி நீங்கள் டைம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறீங்க? பிளான் பண்ணிக்கலாம். காலையில் 5:00 எழுந்துச்சுன்னா 6:00 ட்ரைனிங் போயிடுவேன். அப்போ 2 hour ட்ரைனிங், அப்புறம் அங்கேருந்தே குளிச்சு கிளம்பிடுவேன். பக்கத்துலே தான் காலேஜ், ஏன்னா காந்தி பார்க்கில் இருக்குது, இது வந்து GH பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு மதியானம் வரைக்கும் தான் காலேஜ். வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாஃப்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் 6:30 கிளாஸ் வந்துடுவேன். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க?
பையன்கிட்ட மூவ் பண்ணக்கூடாது, பெரிய ஃபைட்டரு அப்படி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? ஒரு கெத்தா இருக்கா உங்களுக்கு நான் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு? ரொம்ப பெரிய ஆளு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ப்ரௌடாக இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஏன் நீ தான் பெரிய ஆளு, நீ தான் இந்த காலேஜுக்கு போயிட்டு வந்துட்ட. ஆமாம், காலேஜுக்கே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கும் பெருமையாக இருக்கு, காரை தூக்கிக்கலாம். ஆனால் என்னோட ஏமே இந்த ஒலிம்பிக்ஸ் போகிறதான். கட்டாயம் போயிடல, போய்த்தான் ஆகணும். இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம்ல. ஒலிம்பிக் போகிறதில்ல சார், ஒலிம்பிக்ஸில் மெடல் அடி, மெடல் அடிக்கலாம். இப்போது சமீபத்தில் கூட பார்த்தேன் சோசியல் மீடியாவில் நிறையா பேரா அத்லீட்ஸ் நிறையா வின் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட், குறிப்பாக நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, அவர் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? ஒருத்தர் வின் பண்ணால் ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு பர்சனலாகவே பேசி என்கரேஜ் பண்ணுறாரு, கூட அவர் வந்தோடனே மீட் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்குது, பெரிய லெவலில் என்கரேஜ்மெண்ட் இருக்குது. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில்? இதில் இப்போது ஃபிட் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவரோட அந்த எய்ம் டார்கெட் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. ஃபிட் இண்டியா, அந்த ஃபிட்டானால் மட்டும்தான் கேம்ஸ்க்கு போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இண்டியா. கேலோ இண்டியா ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ கூட பெங்களூர் நடந்துச்சு கேலோ இண்டியா கேம்ஸ். என் நண்பர் கூட போயிட்டு வந்துட்டு, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு, நேஷனல் ரெக்கார்ட்ஸ் நிறைய பிரேக் பண்ணாங்க. அந்த அத்லீட்ஸ் போட்டோவெல்லாம் பார்த்தாவே ஒரு எங்கேயும் ஒரு ஒலிம்பிக் வில்லேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக சார், நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லை, கேலோ இண்டியா ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம விளையாண்டுருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு தயக்கம் வருது. நம்ம காலத்தில் இருந்திருக்கக்கூடாது. ஆமாம், இவரெல்லாம் நம்ம வந்து பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது பெரிய வரப்பிரசாதம். அட்வான்டேஜ் சார், ரொம்ப அட்வான்டேஜ். அதாவது நரேந்திர மோடி சார்கிட்ட போய் இந்த பையன் அவர் கையால் ஒரு அந்த ஒலிம்பிக் மெடலோ என்ன மெடலோ அவர் கையால் வாங்கணும் அப்படின்றது என்னோட ஒரு எய்ம். அப்போ கோச்சா நீங்களும் கூட போகலாம். கண்டிப்பாக சார், எங்களுக்கு பெருமை. கண்டிப்பாக சார், கோயம்புத்தூர்ல இருந்து சதாம் ஹுசைன் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு கோல்டே அடிச்சிட்டாரு. ஆமாம், பேரா ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிச்சிட்டாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அவரை ஆனர் பண்ணுறாருங்கிறது ஒரு விஷன் எங்களுடைய ட்ரீமாகவும் இருக்குது. உங்களுடைய ட்ரீம் இன்னும் பெருசு, ட்ரீம் ஹை, எய்ம் ஃபார் த ஸ்டார்ஸ். ஓகே, அருமையான ஒரு நேரம், அருமையான சந்திப்பு. சதாம் வந்து மேன் ஆஃப் டீட்ஸ் நினைக்கிறார், அதிகம் பேச மாட்டேங்கிறாரு. செயலில் காமிக்கிறாங்க, செயலில் காமிக்கிறார், செயல் வீரர். இருந்தாலும் கோச் நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க கோச். அதாவது டைக்வாண்டோனா என்ன, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆச்சு, இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அதில் சாதாரணப்பட்ட குடும்பத்துலேருந்து வர்ற பசங்க, சதாம் மாதிரி ஒரு நார்மல் குடும்பத்துலேருந்து வர்றவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணலாம், ப்ரொவைடட் அவங்க டெடிக்கேஷன் வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்லாகிங் வேணும். ஹார்ட் ஒர்க்ங்கிறத விட கடின உழைப்பு இருந்தால் வேணும். இப்போ ஏஷியன் லெவல் போயிட்டு வந்துட்டார், அடுத்து ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆகிற லெவலுக்கு வந்திருக்காரு, ஒலிம்பிக்ஸ் போவார் என்ற வாழ்த்துக்களுடன் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ண தகவல்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.